வணக்கம். அறிவியல் துறையில் தமிழ் அறிஞர்கள் உலக அளவிலே பணியாற்றியிருக்கிறார்கள். அதிலே மூன்று தமிழ் அறிஞர்களுடைய, அந்த மூன்று தமிழ் விஞ்ஞானிகளுடைய வரலாறுகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். புவி வெப்பமடைந்து விட்டது என்று சொல்லப்படுகிற இந்த காலத்தில், அதற்கு காரணமாக ஓசோன் மண்டலத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த ஓட்டையை குறிப்பிடுவார்கள். அதை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் ஒரு தமிழர் என்பதை தமிழ்நாட்டவராகிய நாம் அறிய மாட்டோம். இன்றைக்கு காடுகள் அழிக்கப்பட்டு, குறிப்பாக மூங்கில் காடுகள் அழிக்கப்பட்டு காகித உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த காடுகளை காப்பாற்றுவதற்காக காகிதங்களே பயன்படுத்தாமல் மின் அஞ்சலை, இமெயிலை அதன் மூலம் தம்முடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளுகிற கண்டுபிடிப்பை ஆற்றியவரும் ஒரு தமிழ் விஞ்ஞானி தான் என்ற உண்மை தமிழர்களுக்கு தெரியாது. இதைப்போலவே இன்னொரு விஞ்ஞானி, அவர் தினத்தந்தி பத்திரிகையிலே ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு செய்தியாளராக இருந்துவிட்டு பிஏ பொருளாதாரம் மட்டுமே படித்திருக்கிற அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிற கண்டுபிடிப்புகளுக்கு அமெரிக்காவிலே காப்புரிமை பெறப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியாவிலே அவர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்து காப்புரிமைக்காக மனு செய்திருக்கிறார். அதிலே ஒரே ஒரு கண்டுபிடிப்பை நான் சொன்னால் அவருடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கடலில் ஓடுகிற கப்பலை இயக்குவதற்கு எரிபொருளாக பெட்ரோலோ டீசலோ அல்லது பேட்டரிகளோ தேவையில்லை. கடலில் இருக்கக்கூடிய அலையின் சக்திகளை கொண்டே அதை ஒரு எரிசக்தியாக மாற்றி அந்த கப்பல்களை இயக்க முடியும் என்ற கண்டுபிடிப்பை செய்தவரும் ஒரு தமிழர்தான். இந்த மூன்று தமிழ் அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புகள் புவி வெப்பமயமாகிற இந்த காலத்திலே மிக பயனுள்ள கண்டுபிடிப்புகள் ஆகும் என்பதனால் இந்த மூவரை பற்றிய நிகழ்ச்சியை இந்த வாரம் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உலகம் வெப்பமயமாகி வருகிறது. அதிகரித்து வருகிற வெப்பமயமாதலால் பல இடங்களிலே கடும் புயல்கள் வீசுகின்றன. பனி படர்ந்த துருவங்கள் உருகுகின்றன. விலங்கினங்கள் காடுகளிலே அழிகின்றன. மக்கள் வெயில் தாக்கி வீதிகளிலே இறக்கிறார்கள். ஓரிடத்திலே நிகழ்கிற மாற்றம் உலகினுடைய பிரிதோர் இடத்தை தாக்குகிறது. வெப்பம் வாயுமண்டலத்தில் அதிகரிக்க கடல்கள் அவற்றை ஈர்க்கின்றன, உள்வாங்குகின்றன. இதனால் கடலில் வெப்பமும் அதிகரிக்கிறது, அது புயல்களாக உருவெடுக்கிறது. மக்களும் தொழில்களும் தொழிற்சாலைகளும் வெளியிடுகிற பசுமை குடில் வாயுக்கள் பூமி வெப்பமடைய காரணமாகின்றன. தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வளரும் இடங்களில், வாழும் இடங்களில் ஏற்படுகிற சுற்றுச்சூழல் மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் அவற்றின் அழிவுக்கும் இடப்பெயர்வுக்கும் காரணமாக அமைகின்றன. பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் நீர்மட்ட உயர்வும், பல நாடுகளில் கடற்கரை ஓரங்கள் நீரில் மூழ்குகிற நிலைமைகள் ஏற்படுகின்றன. கடல் வெப்பமடைவதால் புயல்கள் உருவாகின்றன. பூமியினுடைய வெப்பத்தை உள்வாங்குவதால் பல நாடுகளிலே வறட்சி ஏற்படுகிறது. இப்படி நம் வாயுமண்டலத்துக்குள் சிறைபிடிக்கப்படுகிற பசுமை குடில் வாயுக்களை மக்களும் பல்வேறு தொழில்களும் வெளியிடுவதால் வெப்பமயமாதல் ஒரு சங்கிலி தொடர் போல பல்வேறு பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 100 ஆண்டுகளில் இயற்கையில் கிடைக்கிற கனிமங்களான நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு இவற்றை மக்கள் பயன்பாட்டிலே அதிகம் செலவழித்து வருகிறார்கள். போக்குவரத்து வாகனங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள் எரிபொருள் தேவைக்காக பயன்படுத்துகிற இந்த மூலங்களிலே இருந்து வெளியாகிற கரிமல வாயு நம் புவி மீது படிந்து வெப்பமயமாவதற்கு காரணமாகிறது. மக்களும் உயிரினங்களும் வாழ தேவையான பசுமை குடில் வாயுக்களில் கரிமல வாயு பெருமளவிலே கலப்பதால் புவி வெப்பமாகிறது. ஒவ்வொரு நாளும் பூமியினுடைய காற்று, நீர், நிலம் பற்றி பல்வேறு அளவுகளை, பல்வேறு மெஷர்மெண்ட்ஸ் உலகளவிலே மேற்கொள்ளப்படுகின்றன. புவி ஆய்வு மையங்களில், விண்கலங்களில், விமானங்களில், பல்வேறு இடங்களில் நம்முடைய பூமியை ஆய்வு செய்கிற ஆய்வு அங்கிருந்தெல்லாம் நிகழ்த்தப்படுகிறது. இவை நம்முடைய பூமியில் ஏற்படுகிற இந்த மாற்றங்களை இங்கிருந்தெல்லாம் அளக்கிறார்கள். இந்த மதிப்பீடுகள் மூலம் ஒட்டுமொத்த பூமியும் கடல்களும் வெப்பமயமாகி வருவதை உலகத்தினுடைய மக்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. சூரியன் 1970 இருந்ததை விட இப்போது சூரியன் சூடு தணிந்து குளிர்ந்து இருக்கிறது, குளிர்ந்து வருகிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் பூமியிலே வெப்பம் மிகுந்து வருகிறது. பூமியை ஒட்டியுள்ள சுற்றுப்புறங்களிலேயே வெப்பமயமாதல் மிகுந்து வருகிறது. எனவே வெப்பமயமாதலுக்கு சூரியன் காரணம் அல்ல. சூரியனுடைய தாக்கம் மிகுந்து இருந்தால் பூமியும் சூரியன் போல லேசாக குளிர்ந்திருக்க வேண்டும். சூரியன் காரணம் என்றால்
ஒட்டுமொத்த பேரண்டமும் சூடாகி இருக்க வேண்டும். பூமி மட்டுமே ஏன் வெப்பம் மிகுந்து விளங்குகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பூமியினுடைய அச்சு மிக மிக மெதுவாக சாய்வதாலும் சூரியனை சுற்றி வருகிற பாதையும் பூமிக்கு வந்து சேருகிற சூரிய சக்தியின் அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாற்றங்கள் குறுகிய காலத்தில் ஏற்படுவது இல்லை, பல நூற்றாண்டுகளாகும் மெல்ல மெல்ல இந்த மாற்றம் ஏற்பட. இன்றுள்ள நிலையில் குளிர்ந்திருக்க வேண்டிய பூமி மாறாக வெப்பமயமாகி இருக்கிறது. எரிமலைகள் வெடித்து சிதறுவதால் பூமி வெப்பமயமாகிறதா என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அதை பற்றியும் பார்ப்போம். எரிமலைகளால் வெளியிடப்படுகிற கரிமல வாயுவை விட கார்பன் டை ஆக்சைடை விட 100 மடங்கு அதிகமாக மக்கள் பசுமை குடில் தாக்கம் ஏற்படுத்துகிறார்கள். உண்மையில் எரிமலைகள் வெடித்தால் அவற்றின் துகள்கள் பூமி மீது படிந்து தற்காலிகமாக குளிர்ச்சி ஆரிய நிலையிலே அந்த துகள்கள் ஏற்படுத்துகின்றன. கடந்த 40 ஆண்டுகளில் குறிப்பாக 1991 பிலிப்பைன்ஸில் மவுண்ட் பினரூபோ எரிமலை வெடித்த பிறகு இந்த உண்மையை கண்டறிகிறார்கள். அந்த எரிமலை குழம்போ அதிலிருந்து வருகிற துகள்களோ பூமியின் மீது படிந்து ஆறி போய்விட்ட நிலையில், குளிர்ச்சி அடைந்து விட்ட நிலையில், பூமி குளிர்ச்சியாகத்தான் இருக்க முடியுமே தவிர வெப்பமயமாதல் பூமியிலே ஏற்படுவதற்கு எரிமலைகள் வெடிப்பு காரணமல்ல என்ற இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். இயந்திர புரட்சி ஏற்பட்ட பிறகு நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயுனுடைய பயன்பாடு மிகுதியாகியே வருகிறது. கரிமல வாயு வெளியேற்றம் அதிகரித்து பசுமை குடில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது அல்லாமல் மீத்தேன் வாயு, இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாய நிலங்களிலே இருந்து மீத்தேன் வாயுவை எடுப்பதற்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள். இந்த மீத்தேன் வாயு நைட்ரேன் ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்களும் சுற்றுச்சூழலிலே கலந்து புவி வெப்பமயமாவதற்காக காரணமாகின்றன. இவற்றையெல்லாம் கண்டறிய கணினி மூலம் உருவாக்கப்பட்ட எதிர்கால நிலைமை பற்றிய யூகங்கள், அதாவது மாடல், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணினி மூலமாக அவர்கள் யூகிக்கிறார்கள். அந்த யூக வரைபடங்கள் இப்போதுள்ளது போலவே மக்கள் பசுமை குடில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாயுக்களை வெளியேற்றி கொண்டிருப்பார்களே ஆனால் 2100 ஆண்டில் பூமியினுடைய வெப்பநிலை இப்போது உள்ளதை விட 4 முதல் 12 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரும் என்று அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புதுப்பிக்கவல்ல எரிசக்தியை மக்கள் இந்த காலகட்டத்திலே பயன்படுத்தினால் இப்போது உள்ளதை காட்டிலும் 2 முதல் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் குறைந்து சூடு தணிய வாய்ப்பிருக்கிறது என்றும் இந்த ஆய்வுகள் சொல்கின்றன. புவி வெப்பமயமாகும் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டாலும் பனி உருகுவதை நாம் அறிய தொடங்கிவிட்டாலும் இதனால் எத்தனை ஆண்டுகளில் உலகத்திலே மாற்றம் ஏற்படும் என்பதனை தோராயமாகத்தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்களே ஒழிய துல்லியமாக இந்த ஆண்டிலே இது நிகழும் என்று அவர்களாலே சொல்ல முடியவில்லை. ஐக்கிய நாடுகள் மன்றம் இதற்கென்று இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்று ஒரு துணை அமைப்பை ஏற்படுத்தியது. 1988 ஐக்கிய நாடுகள் மன்றமும் வேர்ல்டு மீட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்கிற அமைப்பும் இணைந்து 191 உறுப்பு நாடுகள் இதில் இணைந்து உலகினுடைய தட்பவெப்ப கண்காணிப்பகமும் மாக இவை செயல்படுகின்றன. உலகத்தில் ஏற்படுகிற பருவநிலை மாற்றம் பற்றி நாடுகளுக்கிடையிலான இந்த குழு ஆய்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குழு உலகினுடைய ஒவ்வொரு பகுதிக்குமான எதிர்கால வெப்பமயமாதலை கணக்கிட்டு வந்திருக்கிறது. கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருகிறது என்பதை இந்த குழு, ஐநா அமைத்த இந்த குழு துல்லியமாக கணக்கிட்டது. 1870 முதல் 2004 ஆண்டு வரை சராசரியாக 195 மில்லிமீட்டர், அதாவது 7.7 அங்குலம் அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. 1950 முதல் 2009 வரை சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 1.7 லிருந்து 0.3 மில்லிமீட்டர் வரை கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. கடல் நீர் கொதிப்பேறுவதால் கடல்கள் விரிவடைகின்றன. நிலப்பகுதிகளில் இருந்த பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் நீர்மட்டம் உயர்கிறது. கிரீன்லாந்து நாட்டினுடைய பனிப்பாறைகளில் ஒரு பகுதி உருகினாலோ, மேற்கு அண்டார்க்டிகா மீதான பனிப்போர்வை விலகினாலோ 13 அடி முதல் 20 அடி வரை உலகத்தினுடைய கடல் நீர்மட்டம் உயரும் என்று இந்த குழுவினுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓஷனோகிராஃபி
கடல் இயல் பற்றிய ஸ்கிரிப்ஸ் நிறுவனம் 1903 துவக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்திலே இயங்குகிற கடல் புவியியல் பற்றிய இந்த ஆய்வு நிறுவனம் வீரபத்ரன் ராமநாதன் என்று மதுரையிலே பிறந்த தமிழரின் தலைமையிலே ஆய்வுகளை நிகழ்த்துகிறது. மதுரையிலே பிறந்து 11வது வயதில் பெங்களூரிலே குடியேறி 1970 பொறியியலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இளம் முனைவர் பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற அமெரிக்கா சென்ற வீரபத்ரன் ராமநாதன் சுற்றுச்சூழலியல் அறிவியலில் சூழல் வேதியியல் கதிர் இயக்க மாற்றங்களில் ஆய்வுகள் போன்றவற்றிலே ஆய்வுகள் செய்தவர். இந்துமா கடல் பற்றி நடந்த இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற அந்த ஆய்விலே ஈடுபட்டவர். 1999 தென்கிழக்கு ஆசியாவிலே இருந்து அந்த நாடுகளில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே இருந்து அந்த சுற்றுச்சூழலில் மாசடைந்த அந்த காற்று தாக்கியதால் இந்துமா கடலில் அடைந்த சூழல் சீர்கேடுகள் பற்றி இவர் ஆய்வு செய்தவர். எர்த்து ரேடியேஷன் பட்ஜெட் சேட்டிலைட் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவினுடைய நிறுவனம் விண்வெளிக்கு ஒரு செயற்கைக்கோளை 5 அக்டோபர் 1984 அனுப்பியது. அந்த குழுவிலே முக்கிய பங்காற்றியவர் வீரபத்ரன் ராமநாதன். ஓசோன் படலத்தில் விழுந்துள்ள ஓட்டை பற்றி வீரப்பன் ராமநாதனுடைய பங்கடிப்புடனான இந்த ஆய்வுதான் வளர்ந்த தொழிலில் சிறந்தோங்கிய மேலை நாடுகளுக்கிடையில் மோன்ட்ரியல் நகரில் த மோன்ட்ரியல் புரோட்டோகால் ஆன் சப்ஸ்டன்சஸ் தட் டிப்ளீட் ஓசோன் லேயர் என்று பல நாடுகளுக்கிடையே ஆன ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 16 டிசம்பர் 1987 கையெழுத்திடுவதற்கு இவருடைய ஆய்வுதான் காரணமானது. இவர் இந்த நாசா அனுப்பிய இந்த செயற்கைக்கோள் 1984 முதல் இயங்கி 14 அக்டோபர் 2005 அந்த செயற்கைக்கோள் ஓய்வு பெற்றது. அதனுடைய பணியை நிறைவு செய்து கொண்டது. அண்டார்க்டிகா அந்த கண்டத்தின் மீது விண்வெளியிலே விழுந்திருக்கிற ஓசோன் ஓட்ட படலத்திலே ஏற்பட்ட ஓட்டை 2000 படம் பிடிக்கப்பட்டது. அந்த ஓட்டையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ராமநாதனுடைய படத்தோடு அந்த ஓட்டை பற்றிய படமும் இருக்கிறது. ஆக நமது தமிழர் ஒருவருடைய அறிவியல் ஆற்றல் உலகை காக்கிற எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறது என்பது எத்தனை மதுரைக்காரர்களுக்கு தெரியும். எத்தனை பாடநூல்களில் இந்த தமிழர் வரலாறு இடம்பெற்றிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வளிமண்டலத்துக்கும் கடலுக்குமான இருதரப்பு பரிமாற்றங்களை இந்த படத்தின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். கடலுக்கும் வாயுமண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, வெப்பத்தால் பனி உருகி கடலில் அதன் நீரோட்டம் எவ்வாறு பரவுகிறது என்பதையும் நீங்கள் அறிதல் வேண்டும். நாடுகளுக்கு இடையிலான பருவநிலை மாற்றம் பற்றி குழுவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1300 அறிவியல் அறிஞர்கள் எதிர்காலத்தில் 2.5 முதல் 10 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உலகத்திலே வெப்பம் மிகுதியாகும் என்று எச்சரிக்கிறார்கள். வட அமெரிக்காவில் மேற்கத்திய மலைத்தொடர்களில் பனிப்பாறைகள் உருகி ஆவியாகி அவை மேகமாவதால் அங்கே வட அமெரிக்காவில் மழையை நம்பி செயல்படுகிற விவசாய விளைபொருட்கள் 5 முதல் 20% உற்பத்தி அதிகரிக்கும் என்று, பெருமழை பெய்யும் அதனால் விவசாய உற்பத்தி வட அமெரிக்காவிலே அதிகரிக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வட அமெரிக்க நகரங்களில் அனல் காற்று வீசக்கூடும் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் படிப்படியாக நிகழ்கிற காடுகள் அழிக்கப்படுவதால் குறிப்பாக கிழக்கு அமேசோனியாவிலே பன்முகத்தன்மை கொண்ட தாவரங்களும் உயிரினங்களும் அழியும். மக்கள் பயன்பாட்டுக்கும் விவசாயத்துக்கும் கிடைக்கிற தண்ணீரின் அளவு குறையும். எரிசக்தி உற்பத்தி பாதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையை இந்த அறிஞர்கள் விடுக்கிறார்கள். ஐரோப்பாவில் பெருவெள்ள பெருக்குகள் ஏற்படும், கடல் மட்டம் உயரும், கரையோர நிலங்கள் நீரில் மூழ்கும், புயல்கள் வீசும், தென் ஐரோப்பாவில் உணவு உற்பத்தி பாதிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாடும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எந்த தரவரிசையில் உள்ளன என்று அமெரிக்க நாட்டினுடைய ஏல் பல்கலைக்கழகம் அறிஞர் அண்ணாவை அழைத்து பெருமைப்படுத்திய அந்த ஏல் பல்கலைக்கழகம் 2012 தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. உலக நாடுகள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் எந்த தரத்தில் இருக்கின்றன, எந்த தரவரிசையில் இருக்கின்றன என்று 132 நாடுகளுக்கான ஆய்வில் இந்தியா 125வது இடத்திலே இருக்கிறது. காடுகள் வளர்ப்பில் இந்தியா 125வது இடத்திலும் காற்று தூய்மையில் உலக நாடுகளிலேயே கடைசி இடத்தில், 132 நாடுகளின் பட்டியலில்
காற்று சுத்தமான காற்றை இல்லாத ஒரு நாடாக 132வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. மிக மோசமான பருவநிலை மாற்றம் ஏற்பட உள்ள நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்திலே வங்கதேசமும் இரண்டாம் இடத்தில் இந்தியாவும் இருக்கின்றன. இதை தவிர மடகாஸ்கர், நேபாளம், மொசாம்பிக், பிலிப்பைன்ஸ், ஹைதி, ஆப்கானிஸ்தானம், ஜிம்பாப்வே, மயன்மார், எதியோப்பியா, கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, மலாவி, பாகிஸ்தான் என்று இந்த 20 நாடுகள் மோசமான பருவநிலை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலிலே இந்தியா இரண்டாம் இடத்திலே இருக்கிறது. நம்மை முந்திக் கொண்டிருப்பது வங்கதேசம் ஆகும். ஆப்பிரிக்காவில் 2020 ஆண்டில் 75 முதல் 250 மில்லியன் மக்கள் குடிநீருக்கு தவியாய் தவிப்பார்கள். விவசாய விளைச்சலில் இப்போதுள்ள காட்டிலும் 50% வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆசியாவிலே, மத்திய ஆசியாவில், தெற்கு ஆசியாவில், தென்கிழக்கு ஆசியாவில் சுத்தமான நல்ல குடிநீர் கிடைப்பது 2050 ஆண்டில் அரியது ஒன்றாக ஆகிவிடும். கடற்கரை ஓரங்கள் கடல் அரிப்புக்கும் கடல் விழுங்குதலுக்கும் ஆட்படும். வறட்சி இந்த நாடுகளில் அதிகரிக்கும். வர்க்கடம் என்று தமிழில் சொன்னால் அது பஞ்சம் தலையெடுக்கும் என்று அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த பின்னணியில் இந்தியா பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்திய அரசு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள 2008 ஆண்டில் 8 செயல் திட்டங்களை இந்திய அரசு முன்வைத்தது. அதிலே ஒன்று, கரிமல வாயுவை கட்டுப்படுத்த தொலைநோக்குடைய கொள்கையை வகுக்க வேண்டும் என்று அந்த திட்டம். ஆனால் மத்திய அரசு துறைகளுக்கிடையிலே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இதனால் இன்னமும் இந்த கொள்கை உருவாக்கப்படாமலே 2013 நாம் இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பருவநிலை மாற்றங்களை எதிர்த்து போரிட ஆகக்கூடிய செலவினம் பற்றியோ, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியோ எந்த புள்ளி விவரமும் இந்திய அரசிடம் இல்லை என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பருவநிலை மாற்றம் பற்றி ஆலோசனை சபை, இந்திய பிரதமர் தலைமையிலே அப்படி ஒரு ஆலோசனை சபை இருக்கிறது, அட்வைசரி கமிட்டி ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஆனால் அது செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது. இவையெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறுவனங்களை தொடக்கினார்கள். நேஷனல் மிஷின் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, எரிபொருள் திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு தேசிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள். பெருந்தொழில்கள் நச்சு புகையை வளிமண்டலத்திலே சேர்ப்பதை தடுக்கவோ, அவற்றிலே பெருந்தொழில்களிலே எரிபொருள் சிக்கனம், அந்த எரிபொருள் பயன்பாட்டிலே திறன் மேம்பாடு எட்டவோ, இப்படிப்பட்ட அவர்கள் தொடங்கிய இந்த திட்டத்தால் எந்த ஒரு மாற்றமும் இதுவரை ஏற்படவில்லை. இந்த திட்டத்தால் ஒரே ஒரு சின்ன சாதனை மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 11,000 மெகாவாட் மின்சாரம் மிச்சப்பட்டிருக்கிறது. ஒன்றே இந்த திட்டத்தின் சாதனையாக இருக்கிறது. இன்னொன்று அமைப்பை தொடங்கினார்கள், நேஷனல் சோலார் மிஷின். 2வது கட்டத்தை அந்த அமைப்பு எட்டியிருக்கிறது. முதல் கட்டத்தில் இந்த நேஷனல் சோலார் மிஷின், அந்த இது சூரிய சக்தி அந்த ஆணையத்துக்கு முதலீடுகள் செய்ய கிடைத்தன. ஆனால் அவை எந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்று குறியளவு நிர்ணயித்தார்களோ அந்த குறியளவை அதன் முதல் கட்டத்திலே அந்த அமைப்பு எட்டவில்லை. இரண்டாம் கட்டத்தில் இப்போது 3000 மெகாவாட் சூரிய ஒளியிலே இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய இந்த அமைப்பு திட்டமிடுகிறது. இதுவும் ஒரு இந்திய அரசு திட்டமாகும். மத்திய அரசிலே அதிகாரம் குவிந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் புது புது அமைப்புகள், அதிலே பொறுப்பை பிடித்து வீண் செலவினங்கள் செய்யும் அதிகாரிகள் கூட்டம் நம் நாட்டினுடைய சாபக்கேடாக இருக்கிறது. கிரீன் இந்தியா மிஷின் என்று ஒரு பசுமை இந்தியாவை உருவாக்க, 10 மில்லியன் ஹெக்டாரில் காடு வளர்க்க, விவசாயம் பெருக்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். இதன் செயல்பாடு பற்றி தெளிவின்மையால், என்ன செய்வது என்று இந்த அமைப்புக்கு தெளிவில்லாமல் இருப்பதால் இன்னமும் அந்த அமைப்புக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காமல் இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் மிஷின், விவசாய வளர்ச்சி பற்றி ஆராய்ச்சியும் பருவநிலை மாற்றம் பற்றிய பிரிவாம் இது. இப்படி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் மிஷின் என்று ஒரு அமைப்பு. அர்பன் மிஷின், நகர்ப்புற வீடமைப்பிலே எரிபொருள் சேமிப்புக்கு முன்னுரிமையாம், அதற்காக சட்டம் வகுப்பதாம், நகர்ப்புற பொது போக்குவரத்து மேம்பாடடைய செய்வது இந்த அமைப்பினுடைய நோக்கமாம். மத்திய மாநில அரசுகளுடைய மோதலால் இந்த அமைப்பும் செயலற்று கிடக்கிறது. இமயத்தை காப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இமயம் இறந்து கொண்டிருக்கிறது. இமாலயா எக்கோசிஸ்டம், இது பற்றி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன.
பலன் என்னவென்று தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு அமைப்பு ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் மிஷின் நாட்டில் உள்ள அறிவியல் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அவர்களின் செயல்பாடுகளை ஒரு அமைப்பின் மூலமாக கண்டறிகிற இந்த ஏற்பாட்டுக்கும் எந்த பலனும் ஏற்படவில்லை. மத்தியிலே எதற்கு விவசாய அமைச்சகம்? மாநிலங்களை நம்பி மாநிலங்களே விவசாய அமைச்சகம் வைத்துக் கொள்ளட்டும் என்று மத்திய அரசு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க கூடாதா? விவசாய அமைச்சகம் இருக்கிற போது ஏன் தனியாக இத்தனை மிஷின்கள்? கமிஷன் வாங்கவா? ஒரு வேலையும் செய்யாத ஊதாரி கூட்டத்துக்கு வேலை கொடுக்கவா? உலகை அச்சுறுத்துகிற பருவநிலை மாற்றம் பற்றி ஏற்றளவிலே இந்திய நாட்டிலே திட்டங்கள், கண்துடைப்பு அமைப்புகள், மேலை நாடுகளில் ஆராய்ச்சிகளில் தமிழ் விஞ்ஞானிகள் சாதிக்கிறார்கள், இந்தியாவில் அதிகார மையங்களில் ஊடுருவிய கும்பல்கள் பொதுப்பணத்தை வீணடிக்கிறார்கள், உலக சாதனை நிகழ்த்திய ஒரு தமிழனை கூட இந்தியா போற்றவில்லை. தமிழகமும் தமிழர்களின் சாதனையை பாட புத்தகங்களிலே இடம்பெற செய்யவில்லை. இந்த ஓசோன் படலத்தை பற்றிய இந்த ஆய்வை நிகழ்த்திய வீரபத்ரன் ராமநாதனைப் போலவே இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப துறையில் தமிழருடைய பங்களிப்பை தனித்து கூறுக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மூலம் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால் நான் அதை சொல்ல முடியும். மின்னஞ்சலை, ஆம், நீங்கள் பயன்படுத்துகிற இமெயிலை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர், சிவா ஐயாத்துறை என்பது அவர் பெயர். அவரது தனது 14வது வயதில் இமெயிலை கண்டுபிடித்தவர். இப்போது அவருக்கு 48 வயது. அமெரிக்காவில் நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள நவார்க் என்ற ஊரைச் சேர்ந்தவர். இவருடைய அம்மா மீனாட்சிக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்திலே உள்ள பரமன் குறிச்சி ஆகும். இவரது தாத்தா அரசு துறையிலே சிவில் இன்ஜினியராக பணியாற்றியவர். இவருடைய அப்பாவினுடைய சொந்த ஊர் ராஜபாளையம் அருகிலே உள்ள முகவூர் ஆகும். அந்த காலத்திலேயே எம்எஸ்சியில் மாநில அளவிலே தங்கப்பதக்கம் பெற்று முதலிடத்திலே வந்தவர். தந்தையார் யூனிலீவரில் உற்பத்தி துறை தலைவராக இருந்தவர். பள்ளியிலே படிக்கிற போது விடுமுறையில் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் ஃபோட்ரான், கோபால், PL1, ஸ்னோபால், பேசிக் ஆகிய 5 வித்தியாசமான கணினி மொழிகளை கற்றவர் இவர். உலகம் முழுவதும் இருந்து தேர்வு பெற்ற 40 பேரில் ஒருவராக படித்தார். 1978 நியூஜெர்சி மாநிலத்தில் நெவார்க்கில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் அண்டு டெக் டென்டிஸ்ட்ரியில் கம்ப்யூட்டர் புரோகிராம் பணிக்காக இவர் பணி சேர்ந்தார். அலுவலகத்தில் எல்லா தகவல் பரிமாற்றங்களும் காகிதத்தில் எழுதப்பட்டு அதன் மூலமாகவே நடந்தன. இந்த தகவல் தொடர்பு பணியை கம்ப்யூட்டர் மயமாக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்போது எனக்கு 14 வயது என்று சொல்லுகிற சிவா ஐயாத்துறை 50,000-க்கும் மேற்பட்ட வரிகள் கொண்ட குறியீட்டை, கோடு வேர்ட், 50,000 லைன்ஸில் அவர் ஒரு கோடு வேர்டை உருவாக்கினார். அதை இமெயில் என்று அவர் அழைத்தார். நான் இமெயிலை கண்டுபிடிப்பதற்கு முன் கம்ப்யூட்டர் மூலம் செய்திகள் அனுப்புவது இருந்ததா என்றால் இருந்தது. ஆனால் அது ஒரு கணினிக்கும் இன்னொரு கணினிக்கும் இடையே இருந்த நேரடி இணைப்பின் மூலமாகத்தான் அப்படி அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்பட்டதும் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆக மட்டுமே இருந்தது. நான் தான் முதலில் கம்ப்யூட்டர் மூலம் செய்திகளை அனுப்புகிற புரோகிராமை உருவாக்கினேன். ஃப்ரோட்ரான் 4 என்று அந்த புரோகிராம் லாங்குவேஜை பயன்படுத்தி அதை உருவாக்கினேன். இது டேட்டாபேஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் உடன் தொடர்புடையதாக இருந்தது. இமெயில் என்பது டெக்ஸ்ட் மெசேஜ் அல்ல, அது ஒரு சிஸ்டம். இமெயிலில் உள்ள இன்பாக்ஸ், அவுட்பாக்ஸ், ஃப்ரம், டு, சப்ஜெக்ட், சிசி, பிசி, பிசிசி, டேட்டா, பாடி, ஃபார்வர்ட், ரிப்ளை எல்லாம் நான் உருவாக்கியவை என்று சொல்லுகிற சிவா ஐயாத்துறை பெயரை தமிழர்களுக்கு தெரியுமா? சினிமா கூத்தாடிகளுக்கு மன்றம் அமைத்து விழா எடுக்கிற தமிழர்களுக்கு இந்த தமிழனுடைய உலக சாதனை புரியுமா? இமெயிலை கண்டுபிடித்ததற்காக 1982 August 30 அமெரிக்காவில் இவருக்கு காப்புரிமை பேட்டன்ட் கிடைத்தது. அப்போது இவருக்கு வயது 19. ஆனால் பலர் இமெயில்களை தாங்கள்தான் கண்டுபிடித்ததாக பறைசாற்றுகிறார்கள். உலக அளவிலே புகழ்பெற்ற மொழியியல் தத்துவத்துறை பேராசிரியர் நோம் சாவ்ஸ்கி சிவா ஐயாத்துறையே இமெயிலை கண்டுபிடித்தவர் என்று பகிரங்கமாக சொல்லி வருகிறார். நான் கண்டுபிடித்ததற்கு முன்பு இமெயில் என்ற சொல் உலகத்தில் எந்த அகராதியிலும் இல்லை என்று சொல்கிறார் சிவா ஐயாத்துறை. இமெயிலை நான் கண்டுபிடிக்கவில்லை என்று சிலர் கூறுவதற்கு காரணம், 1, நான் ஒரு இந்தியன், 2, நான் புலம்பெயர்ந்தவன், 3, நான் தமிழன், 4, நான் கருப்பு நிறுத்தவன்,
5. நோவார்க் என்ற சிறிய ஊரை சார்ந்தவன். இவற்றை தவிர எந்த காரணமும் தெரியவில்லை என்று வேதனைப்படுகிறார் சிவா ஐயாத்துறை. நான் தான் இமெயிலை கண்டுபிடித்தவன் என்று உலகப்புகழ் பெற்ற ஸ்மித்சோனியன் தேசிய அமெரிக்க வரலாற்று அருங்காட்சியகம் அவருக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறது. நான் இமெயிலை கண்டுபிடிக்கிற போது பயன்படுத்திய நாடாக்கள், பதிவுகள், காப்புரிமை மற்றும் 50,000 வரிகளிலே உள்ள கோடுகளையெல்லாம், குறியீடுகளையெல்லாம் அந்த ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது என்று தன் வரலாற்றை பிற தமிழர்கள் பொறாமையால், சின்ன புத்தியால் பதிவு செய்யாத ஆதங்கத்திலே சிவா ஐயாத்துறை பதிவு செய்திருக்கிறார். 1993 அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டனுக்கு வெள்ளை மாளிகைக்கு ஒரு நாளைக்கு 50,000-60,000 மேற்பட்ட இமெயில்கள் வந்தன. அந்த இமெயில்களை படித்து பார்த்து அவற்றின் மீது பொருத்தமான நடவடிக்கை எடுக்க சொல்லவோ பதில் அனுப்பவோ 200 மேற்பட்ட பணியாளர்கள் வெள்ளை மாளிகையிலே இருந்தார்கள். ஆனால் பில் கிளின்டன் ஒரு போட்டியை அறிவித்தார். இமெயில்களை கையாளுவதை தானியங்கி மயமாக்குபவர்களுக்கு பரிசு என்று பில் கிளின்டன் அறிவித்தார். வெள்ளை மாளிகைக்கு வருகிற இமெயில்களை படித்து பார்த்து அந்த இமெயில் எதை பற்றியது, என்ன சொல்கிறது, குறை சொல்கிறதா, பாராட்டுகிறதா, என்ன வேண்டும் என்று அது கேட்கிறது, எதை பற்றிய புகார் சொல்கிறது, இது எந்த வகையான இமெயில் என்று ஒரு மனிதன் எப்படி படித்து பார்த்து செயல்படுவானோ அதை போல ஒரு கம்ப்யூட்டர் செயல்பட வேண்டும். அதற்கு ஏற்ற மென்பொருளை உருவாக்கி தர வேண்டும். தருபவர்களுக்கு தகுந்த பரிசளிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் அறிவித்தார்கள். அந்த போட்டியில் அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கலந்து கொண்டன. தனியொரு மனிதனாக பங்கெடுத்த தமிழர் சிவா ஐயாத்துறை எக்கோ மெயில் என்ற சிஸ்டத்தை உருவாக்கினார். இந்த எக்கோ மெயில் தான் உலகில் முதல் உருவாக்கப்பட்ட இமெயில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆகும். இப்படி தமிழ் அறிவியல் அறிஞர்கள் பிறந்த மண்ணில் அங்கீகரிக்கப்படாமல் பிற நாடுகளிலே சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதிலும் அறிவியலில் அரும்பணி புரிந்த இவர்களது வரலாறுகள் தமிழ் மாணவர்களை ஊக்கப்படுத்துமே. தமிழ் விஞ்ஞானிகள் வரலாறுகளை தேடத் தொடங்கினேன். மக்கள் பயன்படுத்துகிற கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இந்த வரலாறுகளை நான் தேடிய போது 19 பேருடைய பெயர் அகப்பட்டது. தாமஸ் அனந்தராமன், மயில்சாமி அண்ணாதுரை, VSR அருணாச்சலம், குணமுடையான் டேவிட் போஸ், சுப்பிரமணியன் சந்திரசேகர், ராஜகோபால் சிதம்பரம், வீரசிங்கம் துருவ சங்கரி, இழகு பிள்ளை, மிருதுபாஷணி கோவிந்தராஜன், ரவீந்திரன் கண்ணன், பூண்டி குமாரசுவாமி, GN ராமச்சந்திரன், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், CV ராமன், ஷண் ரத்தனம், ராமசாமி வெங்கடசாமி, வெள்ளையன் வேலாயுதம் தங்க திருப்பதி, PN வீரராகவன், ராமானுஜ விஜயராகவன் என்று 19 பெயர்கள் அந்த கலைக்களஞ்சியத்திலே கிடைத்தன. இதிலே வெள்ளையப்பன் வேலாயுதம் தங்க திருப்பதி என்ற VC தங்க திருப்பதி 28 நவம்பர் 1929 சிவகாசியிலே பிறந்தவர். இவர் ஒரு பத்திரிகையாளர், தினத்தந்தி இதழில் செய்தியாளராக சேர்ந்து 1958-31 பணிபுரிந்து 1989 விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டவர். இவர் BA பொருளாதாரம் மட்டுமே படித்தவர். இவரது கண்டுபிடிப்புகள் ஏரோநாட்டிக்கல் துறையில், எலக்ட்ரிக்கல் துறையில், மெக்கானிக்கல் துறையில், அக்ரிகல்ச்சர் துறையில், ஆட்டோமொபைல் துறையை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. அதிநவீன உழவு கருவி, வத்தி குச்சிகளை அடுக்குகிற இயந்திரம், திருட முடியாதவாறு கார்களை பூட்டுகிற பூட்டு என்று இவரது கண்டுபிடிப்புகளுடைய பட்டியல் பெரிது. இவற்றிலே இவர் காப்புரிமை சிலவற்றுக்கு பெற்றார், பலவற்றுக்கு காப்புரிமை பெற மனு செய்தார். அந்த கண்டுபிடிப்புகள் என்ன என்ற பட்டியலை நாம் பார்ப்போம். வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆஃப் சூப்பர் ஜெட் ஏரோப்ளேன், இது 2000 இவர் காப்புரிமைக்கு மனு செய்தார். அந்த ஏரோப்ளேன்லாம் அப்படியே இருந்த நிலையிலிருந்து மேலே ஏறவும் இறங்கவும் கூடிய அந்த ஒரு கண்டுபிடிப்பு. இம்ப்ரூவ்டு பர்னர் ஃபார் கெரோசின் ஸ்டவ், ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு நியூ டிசைன் ஃபார் ஆட்டோமேட்டிக் டயர், இம்ப்ரூவ்டு ப்ரெஷர் குக்கர் 2005 காப்புரிமைக்கு மனு செய்தார். இம்ப்ரூவ்டு டிவைஸ் டு ஹார்னஸ் விண்டு எனர்ஜி, காற்றினுடைய அந்த சக்தியை பெறுவதற்கு ஒரு கருவியை கண்டுபிடித்தார். எ சிஸ்டம் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் ஃப்ரம் தி ட்ராக் ஃபோர்ஸ் ஆஃப் கெனால் வாட்டர், சாக்கடைகளிலே இருக்கின்ற ஓடுகிற அந்த நீரிலே இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தார். ஸ்பிரிங் ஹீல்டு ஃபுட்வேர் என்று கண்டுபிடித்தார். ஃபாலிங் வாட்டர் எய்டட் லிஃப்டிங் டிவைஸ் என்று கண்டுபிடித்தார். டீப் சி பெட் மைனிங் மெஷின் என்று கண்டுபிடித்தார். இப்படி பம்ப்டு சரிங்கர் டிரைவிங் ஆட்டோமேட்டிக் டிவைஸ் என்று கண்டுபிடித்தார். சைக்கிள்களையும் மற்ற வண்டிகளையும்
தானாக ஓட்டக்கூடிய ஒரு இதை கண்டுபிடித்தார். பெட்ரோல் இல்லாமல், டீசல் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், பேட்டரிகள் இல்லாமல், அலைகளின் சக்தியை கொண்டு தானாக இயங்கக்கூடிய கப்பல்களை இயக்கக்கூடிய கருவியை கண்டுபிடித்தார். இப்படி ஆட்டோமேட்டிக் பைசைக்கிள் ரைடிங், பெடல் போடாமலும் எண்ணெய் போடாமலும் மின்சாரத்தை பயன்படுத்தாலும் சைக்கிளை ஓட்டக்கூடிய ஒரு தானியங்கி ஒன்றை உருவாக்கினார். பாம்பன் ரயில்வே பாலத்தை வலுப்படுத்துகிற டிவைஸை கண்டுபிடித்தார். இரவிலே வண்டி ஓட்டுபவர்களுக்கு நைட் டிரைவிங் சேஃப் டிவைஸை கண்டுபிடித்தார். இப்படியெல்லாம் இவர் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள் பட்டியலில் அமெரிக்காவே இவருக்கு இந்த ஏர் சேஃப்டி அண்ட் ஃபியூயல் சேவிங் டிவைஸுக்காக அமெரிக்காவில் 1983 காப்புரிமை பெற்றார். இத்தகு இந்திய காப்புரிமை, இதற்கு 83 அமெரிக்காவிலே காப்புரிமை கிடைத்த ஒன்றுக்கு இந்தியாவிலே 1998 தான் காப்புரிமை கிடைத்தது. ஏனைய இவருடைய காப்புரிமை மனுக்களை எல்லாம் இந்திய அதிகாரிகள் வர்க்கம் காப்புரிமை தராமல் கால தாழ்ச்சி செய்து இத்தனை ஆண்டுகளாக மூட்டை கட்டி வைத்திருக்கிறது. இவர் 3 பிப்ரவரி 2011 இறந்து விட்டார். இவருடைய கண்டுபிடிப்புகளை அமெரிக்க கம்பெனிகளுக்கு விற்றிருந்தார் உலக பணக்காரர்களில் ஒருவராக ஆகியிருப்பார். இவருடைய கண்டுபிடிப்புகளையெல்லாம் வெளியே விடாமல் அமைக்கி வைத்து காப்புரிமை கொடுக்காமல் இந்தியாவிலே சாகடித்த அதிகாரிகள் கூட்டம் அந்த கண்டுபிடிப்புகளை திருடி காப்பி அடித்து தங்களுடைய பிள்ளைகள் மூலம், தங்களுடைய குடும்பத்தினர் மூலம் ஒரு காலத்திலே காப்புரிமை பெற்று உலக அளவிலே வெளியேற செய்வார்கள். தமிழக அரசு தூங்கும், தமிழர்கள் தூங்குவார்கள், தமிழ் மக்கள் தூங்குவார்கள். தமிழ்நாட்டிலே ஜிடி நாயுடு அல்ல, ஜிடி நாயுடு போல இருக்கக்கூடிய பல அறிஞர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்படி காப்புரிமை பெறப்படாமல், பிற நாடுகளிலே கிடைத்தாலும் இங்கே கிடைக்காமல் அலைகிற நிலை இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துவதற்கு அறிவியல் அறிந்து தமிழர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.